வணக்கம். கால்நடை பண்ணையாளர்களுக்கான யோர்ஃபார்ம் செய்திகள். பால் பதப்படுத்துதல், கால்நடை தீவன உற்பத்தி ஆலைகள், இனப்பெருக்க பண்ணைகள் ஆகியன அமைக்கவும் விரிவாக்கம் செய்யவும் வங்கி கடன் பெற விவசாய உற்பத்தியாளர்கள் தொழில் முனைவோர்கள் விண்ணப்பிக்கலாம் என மதுரை மாவட்ட கலெக்டர் மா சௌ சங்கீதா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 50% மானியத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைக்கும் திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் என கலெக்டர் சா உமா தெரிவித்துள்ளார். கால்நடைகளின் பசுந்தீவன பற்றாக்குறையை போக்க அசோலா வளர்க்க வேண்டும் எனவும் திருப்பூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் அசோலா வளர்க்க பயிற்சி அளிக்கப்படுகிறது எனவும் திருப்பூர் மாவட்ட கால்நடை துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் கால்நடை மருத்துவமனையில் நாட்டுக்கோழி வளர்ப்பில் மூலிகை மருத்துவத்தின் பயன்பாடு என்ற தலைப்பில் June 6 அன்று ஒரு நாள் பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது. பசுந்தீவனங்கள் பற்றாக்குறையை சமாளிக்க காலி நிலங்கள் மற்றும் புறம்போக்கு நிலங்களில் பசுந்தீவனத்தை சாகுபடி செய்ய ஆவின் முடிவு செய்துள்ளது. கறவை மாடுகள் பால் கறக்கும் இயந்திரம், தீவனம் வெட்டும் இயந்திரம், கால்நடை தீவனம், தீவன விதைகள், அசோலா உள்ளிட்ட பல்வேறு பண்ணை பொருட்களை யோர்ஃபார்ம் செயலி மூலம் விற்பனை செய்ய முடியும். உங்களின் பண்ணை பொருட்களை யோர்ஃபார்ம் செயலியில் பதிவேற்றம் செய்ய 63 83 71 71 50 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இத்துடன் இந்த வார தகவல்கள் நிறைவு பெறுகிறது. நன்றி.